வணக்கம் மக்களே, வெல்கம் டு தகு விண்டேஜ் காமிக்ஸ். ஸோ மார்வல் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், இத்தனை அப்டேட்ஸ் வருது, ஒரு வீடியோ கூட போடவே மாட்டேங்கிற, உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பாவட்டுக்கு ஒரு வீடியோ கூட போட மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதுக்கான பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படா டைமே கிடைக்கவே இல்லை. ஏன் டைம் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், அதால் வீடியோ முடிச்சா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பட் யூடியூப்ல இல்ல, இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் ஃபாலோ பண்ணுங்க. சோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன மாடல் அப்டேட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மார்வலோட டிஸ்னி ப்ளஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா மூன் நைட்டுக்கு ஒரு சீரிஸ் வர போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த மூன் நைட் சீரிஸுக்கான கேஸ்டிங்கில் இப்போ நடந்துருக்கு. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மூன் நைட்டை நடிக்க போகிற யாருன்னு சொல்லி இப்போ தெரிய வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேனியல் ராட்க்ளிஃப்ட். இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ஹாரி பாட்டர் நடித்தவர். ஸோ இவர் தான் இந்த ரோலை ப்ளே பண்ண போவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்வல் சைட்லேருந்து இது கன்ஃபர்மேஷன் கிடையாது, இவர் தான் நடிக்க போவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கியானோட ரிவ்யூஸ், அதாவது ஜான் விக் இருக்காருன்னு, அவர் தான் இந்த மூன் நைட் கேரக்டருக்கு ப்ளே பண்ண போவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை சடனாக மாற்றிருக்காங்க. நம்ம ஜான் விக், அதாவது கியானோ ரிவ்யூஸ் நடிச்சிருந்தா இந்த கேரக்டர் வேற லெவலில் இருந்திருக்கும். பிகாஸ் ஏன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மூன் நைட் கேரக்டர் வந்து ஒரு மர்சனரி, அதே மாதிரி தான் நம்ம ஜான் விக் கேரக்டர் ஒரு மர்சனரி தான். ஸோ இவர் வந்து இப்போ மூன் நைட் நடிச்சிருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும், சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ பரவாயில்ல, நம்ம டேனியல் ராட்க்ளிஃப்ட்டை வந்து இப்போ மூணு நைட்டாக ப்ளே பண்ண போவார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த டேனியல் ராட்க்ளிஃப்ட் வந்து மூணு நைட்டாக ப்ளே பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்னு தான் சொல்ல வரேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிறையா படம் நான் பார்த்துருக்கேன் ஹாரி பாட்டரை தவிர்த்து. ஹாரி பாட்டர்லேயும் சூப்பராக நடிச்சிருக்காரு, மிச்ச எல்லா படத்துலையுமே சூப்பராக அவர் ஸ்கில்ஸ்லாம் நிறைய இருக்கு அவருக்கு. ஸோ அதனால இவர் வந்து மூணு நைட்டுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எந்த ஆக்டருமே அந்த கேரக்டராக நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நல்லாவே நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடவே கூடாது. பிகாஸ் ஏன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் முன்னாடி நடந்திருக்கு. அதாவது ஹேக் அண்ட் ஃபீனிக்ஸ் நடித்த அந்த ஜோக்கர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹேக் அண்ட் ஃபீனிக்ஸை கேஸ்டிங் பண்ணும்போது இவர் நல்லாவே நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், இவர் ஜோக்கருக்கே செட் ஆகலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. பட் இப்போ வந்து அந்த படத்தை பார்த்தோன்னே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையுமே வேறதவன்னு சொல்ல வச்சுட்டாரு. அந்தளவுக்கு ஹேக் அண்ட் ஃபீனிக்ஸ் சூப்பராக நடித்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால எந்த ஆக்டருமே அந்த கேரக்டராக நடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை டிப்ரெஷனில் தள்ளி விட்டுறாடிங்க, அதாவது ஓட்டி தள்ளிடறீங்க தான் சொல்ல வரேன். அவரை வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காங்கன்னா இவர்கிட்ட ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி கேஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த படத்தில் அவர் நல்லா தான் நடித்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி தான் ஆகணும். அப்படி அவர் நல்லா நடித்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சால் வேணா அவரை ஓட்டி தள்ளிடலாம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டேனியல் ராட்க்ளிஃப்ட் வந்து இந்த மூணு நைட்டாக எப்படி நடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஏன் இப்போலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணதில்ல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏன் டைம்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போலாம் நான் அதிகமாக உட்காந்து கேம்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டேன். எந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிடிஏ ஃபைவ், ரெட் டெட் ரெடெம்ப்ஷன், காட் ஆஃப் வார், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஏற்கனவே விளாண்ட கேம்ஸையே திரும்ப திரும்ப விளாண்டுருக்கேன். ஸோ அதனால எனக்கு வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா இதுதான் ரீசன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கேம்ஸ் விளாண்டுக்கும் போது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதையும் மறந்துடுறேன், யூடியூப் சேனல் வச்சிருக்கிறது மறந்தாட்டி வீடியோஸ் மேக் பண்ணுறதையும் மறந்துடுறேன். ஸோ அதனால் கூட நான் வீடியோஸ் மேக் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் விளாட்ற கேம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம் பண்ணி போட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அப்படி ஸ்ட்ரீம் பண்ணி போடுறதுக்கும் எந்த டிவைஸுமே எங்கிட்ட கிடையாது. ஸோ அதனால ஸ்ட்ரீம் பண்ணுறது கிடையாது, தனியாக உட்காந்து விளாண்டுக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், அதுதான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்க எல்லாருமே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் ஏன் பார்த்தீங்கன்னா அப்போலாம் நம்ம சேனலில் நம்மளால் க்ரோ பண்ண முடியும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் தான் நம்மளை க்ரோ பண்ண முடியும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ யா இந்த வீடியோ முடிஞ்சு நிறைய பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. போயிட்டு மக்களே, டாட்டா.